ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். சோசியல் மீடியாவில் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக ஹிந்தி தெரியாது போடா அப்படிங்கிற ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. எம்பி கனிமொழி கிட்ட ஹிந்தி தெரியாதால நீங்கள் இந்தியரா அப்படின்னு சென்னை விமான நிலைய செக்யூரிட்டி ஆஃபீஸர் ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாரு. இதையே அரசியலாக்கி இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கனிமொழி ட்விட்டரில் ஷேர் பண்ணியிருந்தாரு. இதையடுத்து இந்த விவகாரம் தேசிய அளவில் விவாதமாச்சு. இதைத் தொடர்ந்து இயக்குனர் வெற்றிமாறன் தனக்கும் இதே போல அனுபவம் ஏற்பட்டதாகவும் ஹிந்தி தெரியாது அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தன்னை குண்டர் சட்டத்தில் கைது பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. இந்த நிலையில இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா, சாந்தனு, சிரீஸ் உள்ளிட்டோர் ஹிந்தி மொழிக்கு எதிரான டி ஷர்ட்லாம் போட்டு சோசியல் மீடியாவில் பிக்சர்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் ஐயம தமிழ் பேசும் இந்தியன் அப்படின்னும் ஹிந்தி தெரியாது போடா அப்படிங்கிற ஹிந்தி மொழிக்கு எதிரான வசனங்கள் இடம்பெற்றிருக்கு. இதை கனிமொழி பாராட்டியிருக்காரு. ஹிந்தி மொழிக்கு எதிரான பிரபலங்களுடைய டி ஷர்ட் சோசியல் மீடியாவில் வைரல் டாப்பிக்காக மாறியிருக்கு. அத்தோட சோசியல் மீடியாவில் ஹிந்தி தெரியாது போடா அப்படிங்கிற ஹேஷ்டாக் ட்ரெண்டாயிருக்கு. ட்விட்டரில் நேஷனல் லெவலில் இந்த ஹேஷ்டாக் ட்ரெண்டிங்கில் வந்திருக்கு. ஹிந்தி தெரியாது போடா அப்படிங்கிற ஹேஷ்டாகில் ஹிந்தி மொழிக்கு எதிராக பலரும் கருத்து தெரிவிச்சுட்டு வந்தாலும் ஹிந்தி கற்றுக்கிறது சரியானதா அப்படிங்கிற ஆதரவு குரலும் அதிகமாக இருக்குது. மொழியை வச்சு இங்கே அரசியல் செய்யப்படுதா இல்லை நிஜமாலுமே தமிழ் மேலே இருக்கிற பாசமா? உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.